போது தனிச்சையான சிஸ்டம் ஒன்று பதிலுக்கு சென்று விடுவீர்கள். அதனால்தான் வாங்கி முடித்து பில் போடும் இடத்தில் பல இனிப்பான தின்பண்டங்களை வைத்து விற்பனை நிறுவனங்கள் உங்களை தூண்டுகின்றன. நீங்கள் கடைசி நிமிடத்தில் அதை வாங்க வாய்ப்புள்ளது. வணிக வளாகங்களிலும் அதே நிலைதான். அவை குழப்பமானவை, அதீதமானவை, சோர்வடைய வைப்பவை. எனவே உங்களுக்கு தேவையில்லாதவற்றுக்காக பணத்தை செலவழிக்க அதிக வாய்ப்புள்ளது. இரண்டாவது, எது சரியான விலை என்று அவர்கள் கூறுவார்கள். ஒரு கடைக்கு போய் $15 விலை உள்ள வைனை பார்ப்பீர்கள். அது சரியான விலையா என்று மூளைக்கு தெரியாது. ஆகவே அதை பொருத்தி கொள்ள மூளை பல வழிகளை தேடும். Typically people don't really have a sense. மக்களுக்கு விலை பற்றி அதிகம் தெரியாது. ஒயின் எவ்வளவு விலை இருக்க வேண்டும், எது சரியான விலை என்று அவர்களுக்கு தெரியாது. இவர் மோரான் சர்ஃப். முன்னாள் கம்ப்யூட்டர் ஹேக்கரான இவர் நரம்புசார் ஆராய்ச்சியாளராகவும் வணிக பேராசிரியராகவும் இருக்கிறார். அறிவு அல்லது தகவலை பொறுத்து மக்கள் விலை வரம்புகளை புரிந்து கொள்வதில்லை, மாறாக யதார்த்தத்தின் மூலம் புரிந்து கொள்கிறார்கள். உங்கள் மூளை வசதியாக பற்றிக் கொள்வதற்கு அந்த கடையே ஒரு நிதர்சனத்தை தரும். அருகிலேயே $50 வைன் பாட்டில் வைக்கப்பட்டிருக்கும். அதோடு ஒப்பிடும் போது $15 என்பது நல்லது என்று மூளை நினைக்கும். ஆக நீங்கள் இந்த பாட்டிலை வாங்குவீர்கள். நமது மூளை கப்பலை போன்றது. நாம் அதை நங்கூரமிட விரும்புகிறோம். ஒரு பின்னணி தகவல், விலை பற்றிய புரிதல் ஒரு நங்கூரமாக இருந்து உதவும். மூன்றாவது, அவர்கள் உங்களை ட்ரெட்மில்லில் வைத்திருப்பார்கள். நமது மூளையின் இன்னொரு விஷயம், அது எப்போதும் விருப்பமானதை தேடும். அதை நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றன. தேடுதல் என்பதுதான் இதில் முக்கியமானது. உங்களுக்கு விருப்பமான பொருள் கிடைத்து அதனை அனுபவித்தவுடன் அந்த இன்பத்தில் தொடர்ச்சியாக இருக்க மாட்டீர்கள். அந்த உணர்வு நெடுநேரம் இருக்காது. அது நிறுவனங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அந்த இன்பம் விரைவில் மறைந்து விடுவதால் நிலையான மகிழ்ச்சியை நோக்கி ஹெடானிக் ட்ரெட்மில் என்ற ஒன்றில் பிராண்டுகள் நம்மை ஏற்றி விடுகின்றன. நீங்கள் ஒரு ஐபோன் 8 வாங்குகிறீர்கள். அது ஒரு புத்தம் புதிய வடிவமைப்பு. அது உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனால் திட்டமிட்டபடி அடுத்த 12 மாதங்களில் 8S வருகிறது. ஐபோன் வாங்கியதில் இருந்த மகிழ்ச்சி அப்படியே உடனே போய்விடும். அந்த ஹெட்டோனிக் ட்ரெட்மில்லில் ஏறி அடுத்த மகிழ்ச்சியை தேட விரும்புவீர்கள். நான்காவது, வெளிப்படையாக சிறு ஈர்ப்பை மறைப்பது. சினிமா கதை சொன்னோமே, ஞாபகம் இருக்கிறதா? இது போன்ற நமக்கு தெரியாத, நம்மால் கவனிக்க முடியாத மார்க்கெட்டிங் முறைகள் பல நாடுகளில் சட்டவிரோதமானவை. ஆனால் சில நிறுவனங்கள் ஏன் இதை வெளிப்படையாக ஒழித்து வைக்க கூடாது என்று நினைக்கின்றன. KFC-யின் இந்த பர்கர் விளம்பரத்தை பாருங்கள். ஏதாவது வினோதமாக இருக்கிறதா? மீண்டும் பாருங்கள். பர்கர் மீது ஒரு டாலர் நோட்டு போட்டோஷாப் செய்யப்பட்டு இருக்கிறது. பர்கரின் விலை $1. இதோ இந்த கொக்கோ கோலா கேனை பாருங்கள். இது சிரிப்பது போல் இருக்கிறது. மகிழ்ச்சி என்ற சித்திரத்தோடு இந்த பிராண்டை அது இணைக்கிறது. கடிகாரங்களுக்கான எல்லா விளம்பரங்களிலும் அதில் 10-10 நேரம்தான் இருக்கும். அப்போதுதான் வாட்ச் சிரிப்பது போல் தெரியும். இந்த மறைமுகமான துணுக்குகள் பிரைமர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரைமிங் வேலை செய்கிறதா இல்லையா என்பது சர்ச்சைக்குரியது என்றுதான் நான் கூறுவேன். ஆனால் இதை நாம் வணிக கல்வியில் கற்றுத்தருகிறோம். இது எளிமையானது என்பதால் இது மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். ஒருவேளை அது வேலை செய்தால் நாம் ஏன் விற்பனைக்கு அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி தருவோம். கடிகாரம் ஒன்றை பார்த்ததும் உடனே கையில் இருக்கும் காசையெல்லாம் கொடுத்து அந்த கடிகாரத்தை வாங்க வேண்டும் என்று நினைக்க மாட்டீர்கள். ஆனால் கடிகாரம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் ஏற்கனவே நினைத்தால், உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிராண்ட் பிடித்திருந்தால், இந்த சிறு விஷயம் உங்களை முன்னோக்கி நகர்த்தும். காட்சி உந்துதல்கள் மட்டுமல்ல, ஒரு வைன் கடையில் பிரெஞ்சு இசை ஒலித்தால் வருபவர்கள் அதிகமான பிரெஞ்சு வைனை வாங்குவார்கள் என்றும், ஜெர்மன் இசை ஒலித்தால் வருபவர்கள் ஜெர்மன் வைனையே அதிகம் வாங்குவார்கள் என்றும் ஒரு சோதனையில் தெரிய வந்தது.
இதில் பல விஷயங்கள் நிறுவனங்களின் ஆவணங்களுக்குள் மறைந்திருக்கின்றன. அவற்றை வெளிக்காட்டாமல் இருப்பது நிறுவனங்களுக்கு நல்லது. ஆனால் நுகர்வோருடன் இணைந்து கொள்வதற்கு நிறுவனங்கள் இதை பயன்படுத்துவதில்லை என்று நாம் நினைப்பது முட்டாள்தனமானது. அப்படியானால் நமது நிலை என்ன? நிறுவனங்கள் கொடுப்பவற்றை அப்படியே வாங்கும் கைப்பாவைகளானாம். நமக்கென்று தனி விருப்பம் இல்லையா? அல்லது நமக்கு வேறு வாய்ப்புகள் உள்ளதா? முழுவதும் யோசனையற்ற நடத்தை என்பது அரிது, முழு கட்டுப்பாடும் அரிது. இரண்டுக்கு மத்தியில் ஒரு பெரிய இடம் உண்டு. அதில் அதிகமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டிய இடத்திற்கு ஏற்றவாறும் அல்லது நமது விருப்பத்திற்கு ஏற்றவாறும் சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் எதையாவது விரும்பினால் அதில் பணத்தை செலவழிக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானித்து உங்கள் நேரத்தை அல்லது பொதுவாக உங்கள் வளங்களை அதில் செலவிடுவீர்கள். ஒரு நுகர்வோராக, தனிநபராக நமக்கு இருக்கும் சக்தியை அது காட்டுகிறது. நியூரோ மார்க்கெட்டிங் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. பெரும்பாலும் நம்மால் அணுக முடியாத ஒரு விஷயத்தை அது நிறுவனங்களிடம் தருகிறது. அதுதான் நம் ஆழ்மனம். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நமது மூளை எப்படி இயங்கும் என்று தெரிந்து கொண்டாலே சரியான முடிவுகளை எடுக்கலாம். இந்த வீடியோவில் காட்டியதையெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு பொருள் வாங்கும் முன் எந்த மாதிரியான விஷயங்களை சிந்திப்பீர்கள்?